ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சர்வ்லெட் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். சர்வ்லெட் ப்ரோக்ராம் கூட வந்து எப்படி ஜேஎஸ்பி கனெக்ட் பண்ணி, சாரி, சர்வ்லெட் ப்ரோக்ராம் கூட வந்து எப்படி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோன்றதை பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஜாம்ப் சாஃப்ட்வேர்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாம்ப் கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த ஜாம்ப் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இந்த எக்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எனி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஏ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அப்பாச்சி, எம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா MySQL, ஓகே, அப்புறம் பி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பிஹெச்பி, அண்ட் இன்னொரு பி எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா பர்ல். ஓகே, இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ஜாம்ப் மூலமா, ஸோ இந்த ஜாம்பை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிட்டோன்னே நம்ம அப்பாச்சியும் MySQL-ஐயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா ஆர்த்தி, மியூட்ல போடு. ஆ பா சும்மா மியூட்ல போடுப்பா. ஆ ஓகே நா ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிட்டீங்கனாலே அப்பாச்சி MySQL வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எதுக்கு நம்ம இந்த ஜாம்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னேன் அப்படின்னா, பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து MySQL வந்துடும். ஸோ MySQL வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கமாண்ட் லைன் மூலமாக ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் வந்து இந்த ஜாம்பை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஜிஒய் மூலமாக கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வெப் ப்ரௌசர் மூலமாகவே நம்ம வந்து MySQL ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து காம்ப்ளிகேட்டட் கொரிஸ் எழுத தேவை. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், குரோமுக்கு போகிறேன். லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்து என்ட்ரி அடிச்சிட்டிங்கனாலே அந்த ஜாம்போட பேஜ் வந்துடும். ஸோ ஜாம்ப்னாலே நான் சொன்னது மாதிரி அப்பாச்சி MySQL, நம்ம இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் MariaDB-னு இருக்கும், பிஹெச்பி பர்ல். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம பிஹெச்பி MariaDB-ல கிளிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் பிஹெச்பி MariaDB-ல கிளிக் பண்ணும்போது என்ன வரும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் வந்து ரூட் ROOT, பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கிடையாது, பாஸ்வேர்டே கிடையாது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் தடவை நீ லாகின் பண்ணும்போது யூசர் நேம் வந்து ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா பேஸ் எல்லாமே இதில் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டேட்டா பேஸ் எங்கேயாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நியூன்னு கிளிக் பண்ணி இங்கே டேட்டா பேஸ் நேமை கொடுத்தோம் அப்படின்னா கிரியேட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா பேஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி டேபிள் எல்லாமே ஈஸியாக கிரியேட் பண்ணலாம், ஜிஓஐ வெர்ஷனில் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து பிஹெச்பி MariaDB-ல வந்து செலக்ட் பண்ணிடுவேன். சரியா, ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம டைரெக்டாக இங்கே கொரியும் ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம எடுத்துப்போம். அந்த அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணணும். ஒன்று வந்து த்ரெட்னாலே கிரியேட்டு, ரீடு, அப்டேட்டு, டெலீட்டு. ஓகே, ஸோ த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணணும். அந்த த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சர்வ்லெட்டில் இன்புட் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி டிபியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி கிரியேட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்கள், நம்ம அதை வச்சு டிசைன் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் எடுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அதில் அதில் லாகின் பேஜ் இருக்கணும். லாகின் பேஜ் முடிஞ்சோடனே லாகின் பேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் டேஷ்போர்டு பேஜ் போகணும், அதாவது வெல்கம் பேஜ் போகணும். அந்த வெல்கம் பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், நம்ம ஏதாவது ரெக்கார்டு ஆட் பண்ணணும்னா ஆட் ரெக்கார்டு, இந்த மாதிரி ஏதாவது லாஜிக் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ரோல்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த யூசருக்கு இந்த ரோல் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும், இந்த யூசருக்கு இந்த ஆப்ஷன் தான் விசிபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரோல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஏதாவது ஐடியா சொல்லுங்க, நம்ம அதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஹலோ, ஏதாவது ஒரு டொமைன் இல்லை, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க, நம்ம அதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஹலோ, என்ன என்ன சொன்ன? இல்ல, எம்ப்ளாயி டீடைல்ஸ் வாங்கி
fetch, I mean DB ல ஸ்டோர் பண்ணி ஃபெட்ச் பண்ற மாதிரி. ஆ ஓகே, அப்படி கூட பண்ணலாம். பட் ஓகே, இப்போ எம்ப்ளாயிலேயே நிறைய டைப் ஆஃப் எம்ப்ளாயி இருக்காங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் ஒரு எம்ப்ளாயி, மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி, அப்புறம் எம்ப்ளாயி அந்த ஒர்க் பண்றவங்க ஒரு எம்ப்ளாயி, அந்த மாதிரி எனக்கு ரோல் பேஸ்டா கூட சொல்லலாம். ரோல் பேஸ்டா சொன்னா அந்த வெல்கம் அந்த டேஷ்போர்டு பேஜ் வந்துட்டோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஹெச்ஆர்னா இந்த பர்டிகுலர் வெப் பேஜ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். இல்ல வந்து இப்ப இதுவே வந்து வேற ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனேஜரா இருந்தா இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்து எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லை வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம பண்ண போகிறோம், சரியா? ஒரு கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ண போகிறோம், அதில் உள்ள ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயியா இல்லை ஹெச்ஆரா இல்லை வந்து மேனேஜரா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஆமா, எம்ப்ளாய்க்கு அப்புறம் வியூ ஆல் வெச்சலாம், ஆட் ரெக்கார்ட் வெச்சலாமா? ஆமா, அவங்க ரெக்கார்ட் ஆட் டெலீட் ரெக்கார்ட். ஓகே, அப்புறம் எடிட் ரெக்கார்ட் வெச்சலாமா? வெச்சலாமா? மேனேஜருக்கு எல்லா பெர்மிஷன் கொடுக்கலாமா? அவங்க வந்து எல்லா எம்ப்ளாயியோட இதுவும் வியூ பண்ணலாம், யார வேணா ஆட் பண்ணலாம், யார வேணா டெலீட் பண்ணலாம், யார வேணா எடிட் பண்ணலாம். செகண்ட் வந்து HR. HR-க்கு என்ன கொடுக்கலாம்? அவங்களோட டிபி நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு கம்பெனி நேம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனி நேம் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி நேம் வந்து ஸ்பைரோன்றது ஒரு கம்பெனி நேம். ஓகே, ஸோ கிரியேட் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பைரோன்ற கம்பெனி நேம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்பைரோ கம்பெனியில வந்து நான் டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் இங்கே வந்து நேம் ஈக்குவல் டு லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எத்தனை ரெக்கார்டு எத்தனை ரோ வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். நார்மலா வந்து நம்ம எப்படி என்ன கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நாலு ரோ கிரியேட் பண்ணலாம் லாகின்க்கு, ஆர் மூணு ரோ கிரியேட் பண்ணலாம், சாரி மூணு காலம் கிரியேட் பண்ணலாம். ஸோ மூணு காலம் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ரோல் கொடுக்கலாம். சோ யூசர் நேம் வந்து வேர் கேர், பாஸ்வேர்டும் வேர் கேர், ரோலும் வேர் கேர். அருள், ஒரே நிமிஷம், அந்த ஜாம்ப் அந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் மட்டும் போய் காமிக்கிறீங்களா? அதுல ரெண்டு மூணு ஐகான் இருக்கு, ஜாம்ப் ஸ்டார்ட், ஜாம்ப் ஸ்டாப். இதுல இங்க ஸ்ட்ரைட்டா இதுல ஸ்டார்ட்ல போனாலே வந்துருமே. அதுல என்னன்னு வருது ஐகான் நேம், ஐகான் நேம், ஸ்டாப், அட்மின், கான்ஃபிக் லாக்ஸ். இதுல நீ ஸ்டார்ட் கிளிக் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஸ்டார்ட் மெனுல போய் ஜாம்ப் ன்னு கிளிக் பண்ணா என்னன்னு வருது? ஜாம்ப் கிளிக் பண்ணா ஜாம்ப் கண்ட்ரோல் பேனல். ஓ சரி, ஓகே. சோ இப்போ வந்து நம்ம நேம், வேர் கேர், பாஸ்வேர்டு 20 கரெக்டர், ரோல் 20 கரெக்டர் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல எது வந்து யூனிக், இப்ப ஒரு ஒரு லாகின்க்கும் எது யூனிக்கா இருக்கும்?
இப்போ நமக்கு ஜிமெயில் அக்கவுண்ட் வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் எது யூனிக் ஐடி இல்ல ஜிமெயில் ஐடி ஓகேயா அதே மாதிரி இதுக்கு என்ன யூனிக் இந்த லாகின்க்கு யூசர் நேம் சோ இப்போ இத செலக்ட் பண்ணி பிரைமரியின் கொடுத்துட்டோம் அப்படினா இத செலக்ட் பண்ணி பிரைமரி கொடுத்துட்டோம் அப்படினா இது வந்து ஒரு யூனிக் கீ மாதிரி ஆயிடும் சரியா இல்ல இத நீ யூனிக் கீன் கொடுத்தா கூட யூனிக் கீ மாதிரி ஆயிடும் யூனிக் கீன் கூட கொடுத்துட்டோம் பெஸ்ட் பிரைமரியிலே கொடுத்துட்டோம் ஓகே சோ பிரைமரி கொடுத்தாச்சு இப்போ சேவ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆயிடும் டேபிள்ல சாம்பிள் சிம்பிளா வந்து ஒரு 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 மூணு ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் வந்து பிரவீன் பாஸ்வேர்டு வந்து சும்மா ஏதாவது பிரவீன் அட் 123 அந்த மாதிரி ஏதாவது அவன் பிரவீனோட ரோல் வந்து எம்ப்ளாயி HR yeah so id insert record create aayidum so nammalku vandu rendu record irukum so employee record hr record so innonu insert panikalam rt at 123 rt vandu manager nu vechu ஸோ இப்போ இந்த மேனேஜருக்கு வந்து என்ன ரோல் அப்படின்னா அவங்களால வந்து எல்லா ரெக்கார்டையும் பார்க்க முடியும் வியூ ஆல் ரெக்கார்ட் பண்ணலாம் ஆட் ரெக்கார்ட் பண்ணலாம் டெலிட் ரெக்கார்ட் பண்ணலாம் எடிட் ரெக்கார்ட் பண்ணலாம் செகண்ட் ஹெச்ஆர் ஷெரீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வியூ ஆல் பண்ண முடியும் எடிட் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்புறம் தேர்ட் வந்து எம்ப்ளாயி பிரவீனுக்கு வந்து அவனோட ரெக்கார்டு மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் சரியா சோ அது எப்படி பண்றோம்ன்றத நம்ம செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுவோம் சரியா ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஸ்பைரோன்ற ஒரு டேட்டாபேஸ்ல லாகின்ன்ற ஒரு டேபிள்ல நான் கிரியேட் பண்ணிருக்கேன் இப்போ நான் வந்து எக்லிப்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன் அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து ஸ்பைரோ சோ ஆல்ரெடி நான் இது ஷேர் பண்ணியிருக்கேன் நானு சாஃப்ட்வேர் எக்லிப்ஸ் நம்ம அதை ஜஸ்ட் ஓபன் பண்ணா போறோம் சோ இதுல வந்து நான் ஸ்பைரோன் கொடுக்க போறேன் ப்ராஜெக்ட் டீம்ல ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த லோக்கலஸ் போட்டேனோ அந்த பேஜ் வந்துருச்சு அதுல என்ன கிளிக் பண்ணீங்க அந்த இது ஓபன் ஆவ ஆ ஸ்கிரீன் ஷேர் பண்ண நான் அதுல ரைட் டாப்ல பார்த்தனா PHP மை அட்மின் இருக்கு பாரு ஆ கிளிக் பண்ணு ஓகே இது என்ன ரூட் இது ஆல்ரெடி MySQL இருக்கா இந்த மெஷின்ல செலக்ட் பண்ணு MySQL டைப் பண்ணு ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் எக்லிப்ஸ் போறேன் எக்லிப்ஸ் போயிட்டு
ஸ்பைரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன், ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு டைனாமிக் வெப் ப்ராஜெக்ட்டு, ஸோ அதுலேயும் ஸ்பைரோன்னு கொடுப்பேன். அப்புறம் வந்து டார்கெட் கண்டென்ட் என்னோட அப்பாச்சி டம் கேட் எங்கே இருக்குன்றத பார்த்து நான் அதை செட் பண்ணுவேன். இதெல்லாம் லாஸ்ட் டைமே பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி செட் பண்ணிட்டு என்னோட அப்பாச்சி டம் கேட் எந்த எந்த மிஷினில் இருக்கு சார், எந்த ஃபோல்டரில் இருக்கு அப்படின்றத நான் வந்து செக் பண்ணணும், இது செட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னோட டிரைவ்ல டி டிரைவ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணி ஓகே ஓகே கொடுத்துட்டு மிஷ் மிஷ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஜென்ரேட் வெப் டாட் எக்ஸ்எம்எல் ஃபினிஷ். ஸோ இப்போ நான் என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாகின் லாகின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த லாகின் பேஜில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுப்போம், அது கரெக்டாக இல்லையா அப்படிதான் டேட்டாபேஸில் வேல்யூவேட் பண்ணி டேஷ்போர்டுன்ற பேஜுக்கு போகும் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த வெப் டாட் கன் வெப் கண்டென்ட்டில் வந்து நம்ம வந்து பேஜ் கொடுப்போம், ஜேஎஸ்பி பேஜ் கொடுப்போம், இந்த எஸ்ஆர்சியில் வந்து சர்வ்லெட் பேஜ் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி நியூ JSP ஃபைலோ இல்லை index.html ஃபைலோ, ஸோ JSP ஃபைல் கொடுப்போம். ஸோ JSP ஃபைல் ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தோன்னா index.jsp தான் கொடுப்போம் எப்போவுமே, அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த index.jsp அது ஃபாலோ ஆகும். ஸோ இந்த index.jsp-ஐ வந்து நான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லாகின் பேஜாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாகின் பேஜாக யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் action equal to, so அந்த என்னோட டேட்டாவை வேலிடேட் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நான் வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் லாகின்னு சொல்லிட்டு ஒரு சர்வ்லெட் கிரியேட் பண்ணுவேன் இதுக்கப்புறம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வேலிடேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆக்ஷன் ஈக்குவல் டு வேலிடேட் லாகின்ற சர்வ்லெட்டை நான் இப்போ கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எனக்கு வேலிடேட் பண்ணி. ஸோ என்டர் தி நேம், enter your name or enter your id, your id ne put user name. So user name eppadi vaangum appadina input type equal to text, input type equal to text, name equal to username. அடுத்து பிஆர், பிஆர்னா பிரேக் லைன், அடுத்த லைன் பிரேக் லைன் போகும். அடுத்து பாஸ்வேர்ட், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். அடுத்து இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், வேல்யூ ஈக்குவல் டு லாஜின். இது பட்டன் வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிடும், அந்த பட்டனோட கேப்ஷன் தான் லாஜின். ஸோ நாம இப்போ ஜஸ்ட் இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணி ரன் ஆன் சர்வர். ஸோ டாம் கேட் எடுத்தது வந்து டெப்ளாய். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும், ஸோ index.jsp பேஜ் மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ வியூ ஆகும். இதை நான் வந்து ப்ரௌசர்ல போட்டுட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து index.jsp இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ற மாதிரி வரும் சரியா. இப்போ நான் இதை வந்து எங்க அனுப்புறேன் அப்படின்னா, வேலிடேட் லாகின்ற பேஜுக்கு நான் அனுப்புறேன். இதை வந்து வேலிடேட் லாகின்ற சர்வ்லெட் பேஜுக்கு நான் அனுப்புறேன். ஸோ இந்த வேலிடேட் லாகின் டாட் இந்த சர்வ்லெட் பேஜ் தான் நம்ம இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டையும் இந்த இதையும் செக் பண்ணும். ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, பாஸ்வேர்டு கொடுக்கும்போது நம்ம இந்த பாஸ்வேர்டுன்னு கொடுக்கும் இன்புட் டைப்.
மத்த மாதிரி நீங்க டெக்ஸ்ட் வாங்குற மாதிரி இருந்தா டெக்ஸ்ட்னு கொடுத்தோம் ஓகே சோ இத சேவ் பண்ணிக்கிறேன் சோ சேவ் பண்ணி இங்க போய் ரிஃப்ரெஷ் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சேஞ்சஸ்லாம் வந்துரும் சோ இதுல வந்து நான் சும்மா ஒரு வேல்யூ கொடுக்கறேன் சோ வேல்யூ கொடுத்து லாகின் பண்ண அப்படினா எங்க போகுது வேலிடேட் லாகின் சர்வ் லெட்டர் செக் பண்ணுது இது வந்து ஆல்ரெடி இங்க இல்ல சோ இல்லாதனால ரிக்வெஸ்டட் ரிசோர்சஸ் நாட் அவைலபிள்னு வருது சோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வேலிடேட் லாகின்ன்ற ஒரு சர்வ் லெட்டர் நான் கிரியேட் பண்ணேன் அதுக்கு இங்க ரைட் கிளிக் பண்ணி நியூ சர்வ் சோ சர்வ்லெட்டோட கிளாஸ் நேம் வந்து வேலிடேட் லாகின் அது வந்து எந்த பேக்கேஜ்ல இருக்கும்னா org.spyro.web இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கோ சோ org.spyro.web சோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் சோ இது டிப்ளாய்மென்ட் டிஸ்கிரிப்டர் ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிடும் நெக்ஸ்ட் ஃபினிஷ் சோ இது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததுதான் சோ நமக்கு வந்து ஒரு சர்வ்லெட் கிரியேட் ஆயிடும் அந்த சர்வ்லெட் வந்து existing class http servlet extend பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எந்த சர்வ்லெட் நேம் கொடுத்துருக்கோமோ அதே சர்வ்லெட் நேமுக்கு வந்து ஒரு URL pattern வந்து ஜெனரேட் ஆகும் சோ இந்த URL pattern வச்சு தான் நமக்கு இந்த index.jsp இதாகும் சோ index.jsp ல இந்த validate loginன்றது இங்க செக் பண்ணி பாக்கோம் இதுவும் சேமா இருந்தா இந்த சர்வ்லெட்ட கால் சப்போஸ் இதே நேம் வந்து வேற சர்வ்லெட்ல கொடுத்தீங்கன்னா அந்த வேற சர்வ்லெட்ல வந்து கால் சோ இதுல நான் சொன்னது ரெண்டு தான் லைக் டூ கெட் டூ போஸ்ட் சோ நார்மலா டூ போஸ்ட் தான் கால் ஆகும் நம்ம ஏன்னா மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட்னு கொடுத்துருவோம் போஸ்ட்னு கொடுத்தாலுமே இன்டர்னலா வந்து அது டூ கெட்ட கால் பண்ணுது சோ டூ கெட் இதுதான் சோ இத டைரக்டா அது வந்து கால் பண்ணுது சோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரெண்டுத்தையும் வாங்க போறேன் சோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு சோ நார்மலா இந்த HTML ல இருந்து எப்படி வாங்குவோம் அப்படின்னா string name equal to request.get parameter னு ஒன்னு யூஸ் பண்ணுவோம் சோ request.get parameter the get parameter of parameter of username தானே HTML ல கொடுத்திருக்கிறது சோ username அப்புறம் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் ஆஃப் பாஸ்வேர்ட் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா பிரிண்ட் ரைட்டர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் பிரிண்ட் ரைட்டர் அவுட் இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் கெட் ரைட்டர் பிரிண்ட் ரைட்டர் கிளாஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் பிரிண்ட் பண்ண போறேன் ஜஸ்ட் ஒரு செக்குக்கு என்னோட வேல்யூ வந்து கரெக்டாக வருதா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் இங்கே போயிட்டு நான் திருப்பி லோக்கல் ஹோஸ்ட் /spyro கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது நான் சும்மா ஒரு வேல்யூ கொடுக்குறேன் ஸோ லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏன் இது இங்கே போகல ஸ்பைரோ வேலிடேட் லாகின்க்கு ரீஸ்டார்ட் பண்றேன் ஓகே சிம்பிளா ஆயிடுச்சு ஓகே இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அங்க இதை வந்து ஜஸ்ட் இங்க பிரிண்ட் பண்ணிடுறேன் ஸோ நான் இங்க வந்து என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேலிடேட் லாகின் பேஜுக்குள்ள போயிட்டு பிரிண்ட் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த வர வேல்யூவை நான் டிபி கூட நான் செக் பண்ணணும் சரியா அந்த டிபி கூட செக் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த சர்வ்லெட்ல சில லாஜிக்லாம் எழுதுவேன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லாஜிக் என்ன அப்படின்னா
இந்த டிபி கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் டாட் ஸ்டார். ஓகே, ஸோ இந்த பேக்கேஜ் நான் எதுக்கு யூஸ் பண்ணன்றத நம்ம கீழே ப்ரோக்ராம் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் நம்மளோட ப்ரோக்ராம்ல வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மூணு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். ஸோ கனெக்ஷனுக்கு வந்து நல்லுன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்து ரிசல்ட் செட். இந்த மூணுமே வந்து இந்த மூணு கிளாஸுமே வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ ஜாவா டாட் எஸ்கியூஎல்குள்ளதான் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மூணுத்துக்குமே நான் வந்து சிங்கிளா நான் வந்து ஒரு இம்போர்ட் பேக்கேஜ் நான் கொடுப்பேன். ஸோ அதனால இந்த கனெக்ஷனு ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் செட் எல்லாத்தையும் நான் வந்து இங்க செட் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாலு வேரியபிள் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரிங், டிரைவர் நேம், டிரைவர் நேம்னா எந்த டிரைவர் கூட நான் கனெக்ட் பண்ண போறேன்னு. அப்புறம் ஸ்ட்ரிங்கு, டேட்டாபேஸ் நேம் எந்த டேட்டாபேஸ் கூட நான் கனெக்ட் பண்ண போறேன்றது அர்த்தம். ஸ்ட்ரிங், யூசர் நேம் ஃபார் டேட்டாபேஸ். ஸ்ட்ரிங், பாஸ்வேர்ட் ஃபார் டிபின்னு. ஓகே, ஸோ நம்ம இப்போ எது கூட கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து என்னோட ஜாவா அப்ளிகேஷனை வந்து நான் இது கூட கனெக்ட் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண போறேன். அந்த டேட்டாபேஸோட பேர் வந்து என்னன்னா MySQL டேட்டாபேஸ். ஸோ MySQL ஒரு டேட்டாபேஸ் இப்போ நான் ஆரக்கிள் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆரக்கிளுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் வந்து லைக் சைபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும்னா சைபேஸ்க்கு ஒரு இது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து லைக் MySQL கூட கனெக்ட் பண்ணோம்னா இதுதான் அதோட டிரைவர். ஸோ இதுதான் அதோட டிரைவர், com.mysql.jdbc driver. இதுதான் அதோட டிரைவர். ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்பைரோன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், கரெக்டா? SPIRO ஸ்பைரோன்றது ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதோட டேட்டாபேஸோட யூசர் நேம் வந்து ரூட்டு, அதோட பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வந்து நான் எதுவுமே செட் பண்ணல. ஸோ அதனால பாஸ்வேர்டு அப்படியே எம்டியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மூணு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நாலு வேரியபிளை நான் வந்து கிரியேட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நான் ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ட்ரை கேட்ச் மெக்கானிசம் யூஸ் பண்ணேன். ஏன் ட்ரை கேட்ச் அப்படின்னா, இப்போ சப்போஸ் என்னோட டிபி எதுவும் கனெக்ட் ஆகலை இல்லை ஏதோ இஷ்யூ இருக்குன்னா நான் வந்து அதை கேட்ச்ல நான் கொடுக்கணும். ஸோ அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் ஸோ இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ இது இந்த கிரியேட் பண்ணுற கிளாஸு, இந்த யூஸ் பண்ணுற வேரியபிள் எல்லாத்தையும் நான் வந்து இங்கே கால் பண்ணுவேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கால் பண்ணுவேன் என்னன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட ஜாவா ப்ரோக்ராமுக்கு நான் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறேன்றத நான் சொல்லணும். ஸோ அதுக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, கிளாஸ் டாட் ஃபார் நேம். ஸோ கிளாஸ் டாட் ஃபார் நேம்ல வந்து டிரைவர் நேமை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ டிரைவர் நேம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்புறம் என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன், யார் கூட கனெக்ட் பண்ண போறேன், என்ன டைப் ஆஃப் கனெக்ஷன்ன்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ கான் இஸ் ஈக்குவல் டு driver manager. இந்த driver manager என்றது இன்னொரு கிளாஸ் டாட் கெட் கனெக்ஷன் ஆஃப். ஸோ இது வந்து நான் மூணு பேராமீட்டர் நான் இதில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து என்னன்னா, நான் எந்த டிபி கூட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட டிபி வந்து MySQL, அதுக்கு தனியாக ஒரு டிபி ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ அதுக்கு அதோட டிபி ஸ்ட்ரிங் தான் இது, db.db:mysql:localhost:3306. ஸோ இதை இங்கே கொடுத்துட்டு அது கூட வந்து நான் டிரைவர் நேம் நான் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஸோ டிரைவர் நேம் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம்னா, பிளஸ் டேட்டாபேஸ் நேம் இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இந்த பேராமீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் JDBC:MySQL:localhost:3306/DB அசைன் ஆகிடும். இல்லாட்டி நான் ஷார்ட்டாக நான் வந்து இப்படி கூட கொடுத்துக்கலாம், லைக் இப்படியே கொடுத்துக்கலாம், லைக் கண்ட்ரோல் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரிங் connection URL equal to இப்படி கூட கொடுக்கணும். ஸோ கனெக்ஷன்ல வந்து நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, கனெக்ஷன் யூஆர்எல் பிளஸ் டிபி.
அப்படி எப்படி அது மேப் ஆகும்னா JDBC colon MySQL colon double slash localhost colon 3306 slash spyro-னு அசைறாங்க. அது கூட நான் வந்து டேட்டாபேஸ் யூசர் நேம் கொடுக்கணும், அப்புறம் அதோட பாஸ்வேர்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜாவா ப்ரோக்ராம் வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லாம கனெக்டட்னு வரணும் நம்மளுக்கு. இப்போ கனெக்டட்னு வரணும், ஓகே. ஸோ அவுட் டாட் பிரிண்ட் எல்லன் கனெக்டட்னு நான் போடுறேன். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வாங்குற யூசர் கிட்ட இருந்து அது எங்க வாங்குறேன்னா HTML இதுக்கு முன்னாடி உள்ள இண்டெக்ஸ் பேஜ் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் ஸ்ட்ரிங் நேம், அதை நான் பிரிண்ட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம இந்த பிரிண்டிங் இது தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்தது கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் செட். இது நம்ம வந்து கனெக்ஷன் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வரும். அதே மாதிரி டிரைவர் நேம் வந்து என்னன்னா இதுதான். ஸோ MySQL வந்து இதுதான். இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா com.mysql.c3 வரும். நம்ம பழைய ஜார் ஃபைல் யூஸ் பண்ணதுனால பழைய யூஸ் பண்ணிருக்கோம். பிளஸ் டேட்டாபேஸ் நேம் வந்து ஸ்பைரோ, கனெக்ஷன் யூஆர்எல் வந்து இதான் கனெக்ஷன் யூஆர்எல். ஸோ MySQL இதான் கனெக்ஷன் யூஆர்எல். இப்போ லோக்கல் ஹோஸ்ட் வந்து என்னோட மிஷின்ல ரன் பண்றேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டும் கொடுக்கணும். இப்போ வேற ஒருத்தவங்க மிஷின்ல என்னோட MySQL இருக்கு அப்படின்னா அது கூட நான் வந்து நான் மேப் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம், அதோட ஐபி அட்ரஸ் கொடுத்து. பிளஸ் யூசர் நேம் வந்து ரூட், பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் இந்த வேரியபிள் மாத்தி போயிருக்கோம். அந்த டிரைவர் மேனேஜர் கிளாஸ் என்ன பண்ணுங்க, இந்த டிரைவர் மேனேஜர் வந்து என்ன பண்ணுவோம்னா நான் என்னோட ஜாவா ப்ரோக்ராமுக்கு நான் இதான் என்னோட டேட்டாபேஸ், நான் என்னோட ஜாவா ப்ரோக்ராமே MySQL கனெக்ட் பண்றதுக்கு இதான் அந்த லைன். இப்போ நான் வந்து கனெக்ஷன் சொல்லிட்டேன், கனெக்ஷன் யார் கூட கனெக்ஷன் பண்ணணும், என்னோட லோக்கல் கனெக்ஷன் யூஆர்எல் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதனால லோக்கல் யூஆர்எல் என்னோட டிபி டேட்டாபேஸ் நேம் பிளஸ் அந்த லோக்கல் கனெக்ஷனுக்கு ஏதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா இப்போதைக்கு என்ன வரணும், கனெக்டட்னு வரணும். ஸோ அது என்ன பண்ணப்போம், அது ஒரு பில்ட் இன் கிளாஸ், அதுல வந்து கெட் கனெக்ஷன் மெத்தடை கால் பண்ணி இந்த பாராமீட்டர் வந்து பாஸ் பண்ணும், எந்த கனெக்ஷன் கனெக்ட் பண்ணுனாலும் எனக்கு தெரிஞ்சு சர்வ்லெட் ஒரு தடவை பண்ணும் போதும் நம்ம இங்க இந்த ரீஸ்டார்ட் பண்ணணும், அப்பதான் வந்து கரெக்டா அது வந்து சிங்க் ஆகும். இப்ப வந்து எப்படின்னா ஸ்டார்டட் இருக்கும், நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாத்தையும் ஆட் ஆகி சிங்க்ரனைஸ்டுன்னு வந்தாதான் நம்ம நம்மளோட கோடு வந்து எல்லாமே லேட்டஸ்டா அப்டேட் ஆயிருக்கணும், சரியா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன், அருள்னு கொடுக்குறேன், வரலையோ லோட் ஆயிட்டு. ஸ்டார்டட் அண்ட் சிங்க்ரனைஸ்ட். இப்போ வந்து நான் அருள்னு கொடுக்குறேன், என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து டிபியில் இல்லை, அதனால எனக்கு வந்து என்ன வரணும், கனெக்டடு இல்லை நாட் கனெக்டட்னு வரணும் ஜஸ்ட். ஸோ இப்போ நான் லாகின் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எரர் வரும். இது வந்து எக்ஸ்பெக்டட் எரர் தான். என்ன எரர் அப்படின்னா ஜாவா டாட் லாங் டாட் கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் காம் டாட் MySQL டாட் JDBC டிரைவர். இது ஏன் இந்த எரர் வருது அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கேஜ் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்கணும். அந்த பேக்கேஜ் தான் வந்து இந்த ஜார் ஃபைல். இந்த ஜார் ஃபைல் எங்க இருக்கு, இந்த ஜார் ஃபைல் MySQL-connector ஜார். இந்த ஜார் ஃபைலை நம்மளோட பேக்கேஜில் நம்ம கொடுக்கணும், நம்மளோட லிப்பில் கொடுக்கணும். கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த எரர் சால்வ் ஆகும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி, ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி பில்டு பார்த்து போய், கான்ஃபிகர் பில்டு பார்த்து போயிட்டு லைப்ரரிஸ்னு ஒன்று வரும். ஸோ இந்த லைப்ரரிஸில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ், இந்த ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸில் போடும்போது நம்மளோட ஃபைல் நம்மளோட பாத்தில் எங்கே இந்த MySQL கனெக்டர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டா இங்கே வந்துடும். ப்ளஸ் ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து இதை டிக் பண்ணணும், டிக் பண்ணி அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு அகைன் சர்வரை வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஆகிடுதா? ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்பயும் எனக்கு தெரிஞ்சு இஷ்யூ வரும், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ திருப்பி நான் கொடுக்குறேன். ஸோ திருப்பி நம்மளுக்கு வந்து அந்த இஷ்யூ வருது.
இந்த இஷ்யூவை நம்ம எக்லிப்ஸ்ல எப்படி திருப்பி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, திருப்பி இதை ரைட் கிளிக் பண்ணி எங்க போகணும் அப்படின்னா லைக் ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ப்ராப்பர்ட்டிஸ்னு போயிட்டு இங்க லைப்ரரிஸ்ல ஒரு ஆப்ஷன் போகணும். ப்ராப்பர்ட்டிஸ்ல பில்டு பார்த்துல ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த பிரச்சு இதுல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இங்க வந்து ரன் ஆஸ்ல ரன் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ரன் கான்ஃபிகரேஷன்ல ஆர்குமெண்ட்ஸ் கிளாஸ் பாத் கிளாஸ் பாத்ல இந்த யூசர் என்ட்ரிஸ்ல கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் நீங்க அந்த எக்ஸ்டர்னல் ஜாரை ஆட் பண்ணணும். இங்க ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இதுவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்ப நம்ம வந்து திருப்பி போயிட்டு எதுவும் கொடுத்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கனெக்டட்னு வரணும். அதாவது டேட்டா பேஸ் கூட இது கனெக்ட் ஆயிடுச்சுன்னு. ஓகே, ஸோ கனெக்டட் வந்துருச்சுன்னா என்னோட டேட்டா பேஸ் கூட இது கனெக்ட் ஆயிடுச்சு. நான் பட் வேலிடேஷன் இன்னும் நான் பண்ணல. வேலிடேஷன் பண்றத நம்ம இப்போ ஸோ லாகின் பேஜில் நான் ஜஸ்ட் என்னோட டிபி கூட நான் செக் பண்ணியிருக்கேன் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் லாஜிக்கல். ஸோ லாஜிக் என்ன லாஜிக் ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கையில் இருக்கு. என்னோட டேட்டா பேஸ் நேம் வந்து லாகின். ஓகேயா, அதுக்கு எப்படி எஸ்கியூஎல் கொரி எழுதுவீங்க? எப்படி எஸ்கியூஎல் கொரி எழுதுவீங்க அதுக்கு? ஆர்த்தி சொல்லு, எப்படி எஸ்கியூஎல் கொரி எழுதுவீங்க? இப்ப என் கையில யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு, டிபில வந்து இந்த லாகின் இந்த இது கூட நான் செக் பண்ணணும். அதுக்கு நம்ம நார்மலா எப்படி எஸ்கியூஎல் கொரி எழுதுவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு இப்படி எழுதுவோமா, அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு கரெக்டா இப்படி எழுதுவோம். கரெக்டா பிரவீன் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் பிரவீன் அட் 123. இதை ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு பிரவீனோட கொரி வந்து கரெக்டா இப்படிதானே எழுதுவோம். ஸோ இதே தான் நம்ம எழுத போறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் இப்போ இந்த பிரவீனுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல பிளஸ் பிளஸ் யூசர் நேம். யூசர் நேம் கிடையாது, நேம் நேம்ன்ற வேரியபிள். ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்ல பிளஸ் பிளஸ் பாஸ்வேர்ட். ஓகே பரவாயில்ல. சோ எஸ்கியூஎல் குரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். எஸ்கியூஎல் குரி நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன செக் பண்ண போறேன்னா என்னோட டிபில வந்து இந்த எஸ்கியூஎல் குரி இருக்கான்னு நான் செக் பண்ணேன். ஓகே, சோ இந்த சிங்கிள் கோட்லாம் எடுத்துறோம் சில டைம் அது வரதால. சோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் லாகின் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு பிளஸ் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு பிளஸ் பாஸ்வேர்ட். இப்போ இன்னொன்னு எழுதணும், ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த கனெக்ஷன் லைக் நம்ம எழுதுற எஸ்கியூஎல் குரி வந்து எந்த கனெக்ஷன் கூட கனெக்ட் ஆகும்? ST is equal to conda create statement. சோ இப்படின்ற ஒரு குரி எழுதணும். இந்த குரி வந்து என்னன்னா நம்ம எஸ்கியூஎல் குரியை எந்த கனெக்ஷன் கூட நான் ரன் பண்ண போறேன் அப்படின்றது. அடுத்து இந்த குரியை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் செட் யூஸ் பண்ணணும். ரிசல்ட் செட் RS is equal to
st.execute query. அதுல என்ன query நான் கொடுக்க போறேன்? SQL query நான் கொடுக்க போறேன். சோ SQL query நான் கொடுக்க போறேன். சோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படினா என்னோட ரெக்கார்டு இப்போ இந்த DB ல வரதுல இந்த ரெக்கார்டு. இந்த ரெக்கார்டு வந்து வர்ச்சுவலா ஒரு டேபிள்ல வர்ச்சுவலா ஒரு டேபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த டேபிள் பேர் தான் வந்து ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட் செட்ல என்னோட ரெக்கார்டு இருக்கான்னு நான் பாப்பேன். சோ வைல் rs.next சோ என்னோட ரெக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து out.println லாகின் சக்சஸ் கொடுப்பேன். நம்மளுக்கு வந்து வைல்ன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற இதே மாதிரி லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல இருக்கிற எல்லா ரெக்கார்டும் இருக்கும். பட் நம்மளோட நேம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக், அதனால நம்ம ஜஸ்ட் இப்னே கொடுத்துக்கலாம். If yes, rs.next அப்படினா என்ட்ரி இருந்துச்சுனா இது உள்ள போகும், என்ட்ரி இல்லனா இது வந்து லாகின் ஃபெயில்ட் னு. என்ட்ரி இல்ல அப்படினா லாகின் ஃபெயில்ட். ஓகே அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் வந்து என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து DB ல இருந்துச்சுனா லாகின் சக்சஸ் னு வரும், அப்படி இல்லனா லாகின் ஃபெயில்ட் னு. சோ அதுக்கு தான் இந்த லைன். So first ஒரு query create பண்றேன், அப்புறம் அந்த SQL statement எந்த connection கூட communicate ஆகணும்ன்றத create பண்ணிட்டேன். இப்போ st.execute query, execute query னா இந்த query நான் execute பண்ண போறேன். இப்போ இப்போ நமக்கு query லயே ரெண்டு டைப் இருக்கு, data definition language, data manipulation language. ஓகே, இப்போ நம்ம டேபிள்ல இருக்க டேட்டாவை ஏதாவது ஆல்டர் பண்றோம் இல்ல ஆட் பண்றோம் அப்படினா அது பேரு data manipulation language. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொரியை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்காது, அந்த மெத்தட் தான் வந்து எக்ஸிக்யூட் கொரி. ஓகே, ஸோ இந்த கொரியை வந்து நான் சப்போஸ் நான் இதுலேயே இன்சர்ட் இல்லை அப்டேட் இல்லை டெலிட் பண்ணுறேன்னா இதுக்கு பதிலாக எக்ஸிக்யூட் அப்டேட்னு ஒரு கொரியை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். ஓ, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலான்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு இந்த ரெக்கார்டு ஆக்சுவலா டிபிலே கிடையாது, நான் லாகின் கொடுக்குறேன், லாகின் ஃபெயில்டுன்னு வருது. இப்போ நான் வந்து பிரவீன் கொடுக்குறேன், பிரவீன் அட் 123 பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், நம்மளுக்கு வந்து லாகின் சக்சஸ்னு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ரெண்டு டைப் ஆஃப் இது கொடுத்துட்டோம், லாகின் சக்சஸ், லாகின் ஃபெயிலியர். ஓகே, இது இப்படி தான் நம்ம வந்து நார்மலா நம்மளோட லாகின் பேஜ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லாகின் சக்சஸாக இருந்தால் எனக்கு வந்து டேஷ்போர்டு பேஜ் போகணும், லாகின் ஃபெயில்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து திருப்பி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கே போகணும். புரியுதா இது? இது வரைக்கும் புரிஞ்சுதா? வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்னோட பேஜ் வந்து நான் லாகின் பேஜாக இருந்ததுனா எனக்கு வந்து டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ்பி போகணும். என்னோட பேஜ் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா திருப்பி நான் இண்டெக்ஸ்க்கே போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் வந்து ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ரீடைரக்ட். ஸோ டபுள் கோட்ஸ்ல இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி இப்படி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஃபெயில் ஆச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி போகும், பாஸ் ஆச்சு அப்படின்னா டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ்பி. dashboard.jsp போனும், dashboard.jsp நான் இப்ப கிரியேட் பண்ணுறேன். சோ ரைட் கிளிக் பண்ணி நியூ dashboard.jsp. ஓகே, சோ இங்க வந்து டாஷ்போர்ட். h1 மா டாஷ்போர்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் டாட் பேஜில் நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா வேலிடேட் லா டாட் ஜேஎஸ்பியில் போயிட்டு என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ்பிக்கு போகும், அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரௌசருக்கு போயிட்டேன், ஃபர்ஸ்ட்டு பிரவீன் அட் 123 கொடுக்குறேன். ஸோ லாகின் பண்ணும்போது
டாஷ்போர்ட்.ஜேஎஸ்பிக்கு போயிடுச்சு சக்சஸ் ஆனதுனால. இப்போ நான் வந்து பாஸ்வேர்டை தப்பாக கொடுக்குறேன் சரியா, ஸோ இப்போ கிளிக் பண்ணும்போது திருப்பி எனக்கு index.jspக்கே போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இப்படி தான் லாகின் பேஜ் ஆக்சுவலாக இருக்கும். நம்மளுக்கு லாகின் பேஜில் என்ன வரும் அப்படின்னா இதில் இது கூட வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்துருவாங்க. அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, அது எப்படின்றத பார்ப்போம். டாட் பிரிண்ட் எல்லைன் ஒரு அலர்ட் மெசேஜ் ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் அலர்ட் செக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். பாப்போம் இது ஒர்க் ஆகுதான்னு. இந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். டபுள் சிங்கிள் கோட் கொடுத்துப்போம். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நான் வந்து தப்பான ஒரு இது கொடுக்குறேன். ஓகே, அது எக்ஸிக்யூட் ஆகல ஒழுங்காக, இல்லை ஜஸ்ட்டு திருப்பி ரன் பண்ணிப்போம். இல்ல அது எக்ஸிக்யூட் ஆகும். சோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இத ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் நம்ம இது ஓகே. சோ இப்போ சக்சஸ் ஆச்சுனா நமக்கு வந்து எங்க போகுது? dashboard.jsp க்கு போகுது. கரெக்ட்டா? புரியதானே? சோ எல்லாருக்கும் தெரியுதுல இப்போ சக்சஸ் ஆச்சு அப்படினா எங்க போகுது? dashboard.jsp க்கு போகுது. இப்போ இந்த dashboard.jsp ல வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரோல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் பண்ண போறேன். லைக் ரோல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் தான், இப்போ வந்து எனக்கு மேனேஜரா இருந்தா எனக்கு இந்தந்த பேஜ் எல்லாம் தெரியணும். இப்போ சப்போஸ் என்னோட ரோல் வந்து ஹெச்ஆரா இருந்தா எனக்கு இந்தந்த பேஜ் தெரியணும். சப்போஸ் என்னோட ரோல் வந்து யூசரா இருந்தா எனக்கு இந்தந்த பேஜ் தெரியணும் அப்படின்றது நம்ம பண்ணப்போம். ஓகே, ஸோ இந்த dashboard.jspக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்வ்லெட்டே கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து டேஷ்போர்ட் பண்ண போறதில்ல, நம்ம வந்து டாஷ்போர்டு சர்வ்லெட் கூட கிரியேட் பண்ணலாம். இல்ல dashboard.jsp கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அப்படியே நம்ம jsp-யும் ஃபாஸ்டா. ஓகே, சோ இப்போ இந்த dashboard.jsp-ல எனக்கு வந்து ரோல் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கும். அதுக்கு எப்படி என்னென்ன வேல்யூ வந்து நம்ம இந்த சர்வ்லெட்ல இருந்து dashboard.jsp க்கு அனுப்பணும் யாராவது சொல்லுங்க. இப்போ நம்ம கையில எல்லா வேல்யூவும் இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு? யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்டு இருக்கு. அதை டிபியில செக் பண்ணிட்டோம். டிபியில செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சசபிலிட்டி இருக்கு. நம்ம லாகின் பேஜ்ல இருந்து என்ன வேணா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பேஜ்ல இருந்து நம்ம எந்த வேல்யூவை நம்ம வந்து டேஷ்போர்டுக்கு அனுப்பணும், அப்பதான் வந்து நம்மளால ரோல் பேஸ்டு செக் பண்ண முடியும். யாராவது சொல்லுங்க. ஹலோ, எனக்கு இப்ப இந்த சர்வ்லெட்ல இருந்து சில வேல்யூஸ் அனுப்பணும் dashboard.jsp. என்னென்ன வேல்யூ நான் அனுப்புவேன்? யூசர் நேம் ரோல் அனுப்பணும். ஓகே, யூசர் நேம் ரோலும் அனுப்பலாமா? அத நான் வந்து எப்படி அனுப்பலாம்? எனக்கு இந்த வேலிடேட் லாகின்ல இருந்து டாஷ்போர்டுக்கு நான் வேல்யூ அனுப்பணும், நான் அதை எப்படி அனுப்பலாம்? ஏதாவது மெக்கானிசம் நம்ம பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸ்ல? செஷன் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? HTTP session
like HS is equal to request dot get session of true. அப்படின் ப்ரூவ் போட்டோம் அப்படின்னா நம்மளால செஷனை வாங்க முடியும். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா HS dot set attribute. நான் ஃபர்ஸ்ட் நான் யூசர் நேம் அனுப்ப போறேன். யூசர் நேம் வந்து எந்த எந்த வேரியபிள் இருக்கு நம்மளுக்கு நேம்ன்ற வேரியபிள் இருக்கு. யூசர் நேம் நான் அனுப்பிட்டேன். இது கூட ரோல நான் அனுப்பணும். ரோல் வந்து எங்க இருக்கு நம்மளுக்கு ஆக்சுவலா? ரோல் வந்து எந்த டேபிள் இருக்கு? இந்த லாகின் டேபிள் இருக்கு, கரெக்டா? சோ அதை நான் எப்படி நான் எடுப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ரோல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்னோட ரெக்கார்ட் எல்லாமே நான் வெர்ச்சுவலா ஒரு ரிசல்ட் செட்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன்ல. சோ அந்த RS dot get string of இதுல ரெண்டு கொடுக்கலாம், காலம் நேம் கொடுக்கலாம் இல்ல வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம காலம் நேம் கொடுத்துக்கலாம். சோ நம்ம டிபில வந்து காலம் நேம் வந்து எப்படி இருக்குன்னா ரோல்னு இருக்கு. சோ டிபில வந்து நம்மளுக்கு காலம் நேம் வந்து ரோல்னு இருக்கு. சோ ரோல்னு நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் எடுத்து செஷன்ல வச்சு அந்த செஷனையே அப்படியே நான் வந்து டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ்பி க்கு அனுப்பிடுவேன். சோ திருப்பி இந்த HS dot set attribute நான் வந்து ரோல்ன்ற செஷன்ல அனுப்புவேன். அதோட வேரியபிள் வந்து ரோல். இப்ப நான் இது வந்து என்னோட ரெக்கார்ட் வந்து டிபில இருந்துச்சுன்னா நான் வந்து ரெண்டு செஷன் அனுப்புறேன். ஒன்னு வந்து ஒரு செஷன் பேர் வந்து நேம், இன்னொரு செஷன் பேர் வந்து ரோல். நான் அது எங்க அனுப்புறேன்? டேஷ்போர்ட் டாட் ஜேஎஸ்பிக்கு நான் அனுப்புறேன். புரியுதா? புரிஞ்சிச்சா? நான் ஏன் அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு வந்து வெல்கம் ஃபாலோட் பை ஷெரின் இல்ல ஃபாலோட் பை பிரவீன் ஆர் ஃபாலோட் பை ஆர்த்தின்னு வரணும். பிளஸ் based on பிரவீனோட ரோலுக்கு எனக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி வேணும். based on ஆர்த்தியோட ரோலுக்கு எனக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி வேணும். based on இன்னொருத்தங்களோட ரோலுக்கு வந்து எனக்கு இந்த ஆக்சசிபிலிட்டி வேணும்ன்றத நான் அதுல செட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? சோ இப்ப நம்ம வந்து சர்வ்லெட்டை பார்த்துட்டு இருக்கோம், சரியா? சர்வ்லெட்ல வந்து நான் இப்ப ஸ்ட்ரைட்டா நான் எங்க போறேன்னா ஜேஎஸ்பி போறேன். java.sql.star இது வந்து லைக் ஜேஎஸ்பியா கன்வெர்ட் ஆகுறது கிடையாது. இது ஆல்ரெடி இட்ஸ் இன் ஜேஎஸ்பி தான். சோ நம்ம ஒரு HTML வந்து ஜேஎஸ்பியா மாத்தணும் அப்படின்னா மேல வந்து பேஜ் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவா கேர் செட் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் HTML இப்படி கொடுத்தாலே அது ஜேஎஸ்பியா மாறிடும். நம்ம ஜேஎஸ்பி ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப ஜேஎஸ்பி எழுதணும் அப்படின்னா நம்ம ஒரு HTML ப்ரோக்ராம்குள்ள போயிட்டு லெஸ் தேன் பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டேஜ் கிரேட்டர் தேன் போட்டாலே போதும். உள்ள நம்ம வந்து ஜாவா ப்ரோக்ராம் என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுக்குள்ள வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இல்ல வந்து செஷன்ல இருந்து கெட் வேல்யூ கெட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சோ ஜேஎஸ்பின்றது ஒண்ணுமே இல்ல, HTML குள்ள இந்த மாதிரி லெஸ் தென் பெர்சன்டேஜ் அண்ட் பெர்சன்டேஜ் கிரேட்டர் தென் குள்ள நம்ம கோடு எழுதுறது எல்லாமே வந்து நம்ம ஜேஎஸ்பி கூட ஈஸியா பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட நீங்க இந்த டேஷ்போர்ட் ஜேஎஸ்பி ரன் பண்ணாலுமே அது பேக்ரவுண்ட்ல வந்து டேஷ்போர்ட் ஜாவாவா கன்வெர்ட் பண்ணி அந்த ஜாவாவை வந்து சர்வ்லெட் ப்ரோக்ராமா எடுத்துதான் அது வந்து ரன் பண்ணும். ஓகே? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து அங்க இந்த வேலிடேட் லாகின் டாட் ஜாவால வந்து பார்த்தேன்னா நான் வந்து ரெண்டு வேல்யூ வாங்கியிருக்கேன், ஒன்னு நேம் ஒன்னு ரோல். இப்ப அந்த நேமை வந்து நான் வெல்கம் அப்படின்னு கொடுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த நேமை நான் கொடுக்கணும் அப்படின்னா டைரக்டா நான் வந்து ஜேஎஸ்பியில வந்து பாத்தீங்கன்னா செஷன் டாட் கெட் அட்ரிபியூட்னே ஒன்று இருக்கு. session.get attribute name இப்படி கொடுத்தாலே போதும். இப்படி கொடுத்தாலே அது வந்து string க்கு convert பண்ணிடும். இப்படி கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து வெல்கம், இப்படி பிரவீன் லாகின் பண்ணியிருந்தா நம்ம பிரவீன் செஷன தான் நாம அனுப்புறோம், வெல்கம் பிரவீன் னு வந்துரும். error session.get பெக்ரானே
வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு தேவையில்லைபியூட் எனக்குறன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணி பிரவீன், அடுத்து பிரவீன் அட் 123 அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா வெல்கம் பிரவீன் வரணும். வெல்கம், நல்லா நல்ல ஒரு நல்ல வரக்கூடாது, கரெக்டான வேலி தான் எடுக்கிறோமா. நேம்னு session dot okay sorry inga parunga session dot set attribute username nu kudukrom session dot get attribute la username dhaana kudukrom so nalla issue so Praveen at 123 idu kudutona welcome Praveen at the sharing வெல்கம் ஷெரி. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? ஹலோ, இந்த JSP பேஜ்ல அந்த செஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது இதுல? இது ஆட்டோமேட்டிக்கா, அதெல்லாம் இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் JSP ல. ஓ, சர்வலெட்க்கு மட்டும் தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். நாம ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணோம், பட் இது எல்லாமே இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட் JSP ல. இந்த செஷன், இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட். நம்ம இப்போ இந்த வேலிடேட் லாகின் இருக்குல்ல, ஸோ இதுல வந்து நம்ம ஒன்னா வாங்குறோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் நேம் வந்து ரிக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர்னு வாங்குறோம். இந்த ரிக்வஸ்ட் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்றது, HTTP ரிக்வஸ்ட் இதெல்லாமே. ஆனா JSP ல பார்த்தோம்னா இம்ப்ளிசிட்டாவே ஆப்ஜெக்ட் இருக்கு. என்ன இருக்கும்னா ரிக்வஸ்ட் இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும், செஷன் இருக்கும், அவுட் இருக்கும். இப்போ இதெல்லாம் அவுட் எல்லாம் பார்த்தோம்னா நான் ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னா டைரக்டா நான் வந்து பிரிண்ட் பண்ண முடியாது. பிரிண்ட் ரைட்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்ணணும். பட் JSP ல வந்து இம்ப்ளிசிட்டாவே எல்லாமே ஆப்ஜெக்ட் இருக்கு. ஆனா இம்ப்ளிசிட்டாவே இருந்தாலுமே அது வந்து பை டிஃபால்ட்டா அது வந்து நம்ம சர்வ்லெட்டை தான் கால் பண்ணணும். இம்ப்ளிசிட்டாவே இதை கிரியேட் பண்ணாலுமே இதுக்கு HTTP செஷன் ஆப்ஜெக்ட் தான் பேக்ரவுண்ட்ல அது கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ இதுக்கு இந்த சர்வ்லெட்ல HTTP கிரியேட் பண்ணனால தான் இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமே நம்ம செஷன் யூஸ் பண்ண முடியுதா, இல்ல அங்க கிரியேட் பண்ணனால இங்க இல்ல அங்க அப்படி கிடையாது. இங்க நீ கிரியேட் பண்ணிட்டு நீங்க வேல்யூ அனுப்பிட்டாலே போதும். அப்புறம் HS dot set attribute, HS dot get attribute, அது ஒரு வேரியபிள் வைக்கும். ஆனா நான் JSP ல வந்து டைரக்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் வந்து நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா செஷன்ற ஒரு ப்ரீடிஃபைன்ட்
இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்டே இருக்கு. இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்னா ஆல்ரெடி ஜேஎஸ்பிலே இருக்கு, அதை டைரக்டா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷன்ல எங்கெங்கெல்லாம் யூசர் நேம்ன்ற செஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கும். அதை எடுத்து நான் வந்து வெல்கம் நேம் கொடுத்துறேன். புரியுதா? மத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஹலோ, மத்தவங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆமா. ஓகே, சரி. ரெக்கார்ட் ஆல்ரெடி ஆயிட்டு சொல்லுங்க. அதே மாதிரி நேம். ஆமா, இதே மாதிரி ஸ்ட்ரிங் ரோல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, நான் ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்றேன், செஷன் டாட் கெட் அட்ரிபியூட் ரோல். சோ வெல்கம் அப்படின்னு போட்டு, அண்ட் யுவர் ரோல் இஸ், யுவர் ரோல் இஸ், இதுக்கு நடுவில் நான் வந்து ஜேஎஸ்பி டேக் இன்க்ளூட் பண்ணுவேன். வெல்கம் நேம் அண்ட் யுவர் ரோல். இப்போ இதுல நான் லெஸ் தென் பெர்சன்டேஜ் யூஸ் பண்றேன், இதுல நான் லெஸ் தென் பெர்சன்டேஜ், சாரி, இதுல லெஸ் தென் பெர்சன்டேஜ் ஈக்குவல் யூஸ் பண்றேன், இதுல நான் லெஸ் தென் பெர்சன்டேஜ் தான் யூஸ் பண்றேன். அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த லெஸ் தென் பெர்சன்டேஜ்ல நான் என்னோட ஜாவா ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நான் எழுதிக்கலாம், சரியா? இதெல்லாமே ஜாவா ப்ரோக்ராம் தான், ஆனா வந்து நான் ஜேஎஸ்பி அந்த HTML குள்ள எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லெட் வழியாளுறேன். ஸ்கிரிப்ட்லெட்னா ஒண்ணுமே இல்ல, ஜாவா கோட் இன்சைட் ஜேஎஸ்பி. ஸோ வித் லெஸ் தென் பர்சன்டேஜ் அண்ட் பர்சன்டேஜ் கிரியேட்டர் தென். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு எழுதலாம். ஸோ லைக் இதுக்கு பதிலாக நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, அவுட் டாட் பிரிண்டர்லன். இந்த அவுட் வந்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட், அவுட் டாட் பிரிண்டர்லன் இப்படி எழுதலாம், நேம்னு எழுதலாம். இப்படி எழுதினாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஆனா இதை நான் ஷார்ட்கட்டா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இந்த லெஸ் தென் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு நேம்னு எழுதுவேன். இப்படியும் ஷார்ட்டா எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இல்ல அப்படியும் எழுதலாம். அதே மாதிரிதான் இப்ப நான் ரோலை பிரிண்ட் பண்றதுக்கு, இப்ப லெஸ் தென் பெர்சன்டேஜ் ரோல் பெர்சன்டேஜ் எழுதுவேன். இப்ப நான் வந்து ஷெரீன் லாகின் பண்றேன் அப்படின்னா, ஷெரீன் 123 ஷெரீன் வழியா லாகின் பண்றேன் அப்படின்னா, ஷெரீன் வெல்கம் ஷெரீன் அண்ட் யுவர் ரோல் இஸ் HR. பிரவீன் இந்த லாகின் பண்றேன் அப்படின்னா, பிரவீன் யுவர் ரோல் இஸ் எம்ப்ளாயி. அடுத்து வந்து ஆர்த்தி, ஆர்த்தி லாகின் பண்றேன் அப்படின்னா, ஆர்த்தி யுவர் ரோல் இஸ் மேனேஜர். இந்த மாதிரி ரோலும் மேனேஜரும் டிபில இருந்து எடுத்துறோம். ஸோ நம்மளோட லாகின் பேஜ் தான் எடுத்துட்டு வந்து, வேலிடேட் லாகின் பேஜ் தான் எடுத்துட்டு வருது. ஆனா எடுத்துட்டு வந்துட்டு யாருக்கு அனுப்புது? டேஷ்போர்ட் பேஜுக்கு அனுப்புது. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இப்ப நம்ம வந்து நேம் வாங்கியாச்சு, ரோல் வாங்கியாச்சு. இப்ப நேமும் ரோல் வாங்கிட்டோம். இப்ப ரோலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்? சில பேஜை வந்து நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகணும், கரெக்டா? கரெக்ட் தானே? ஆமா. இப்ப அதுக்கு வந்து எப்படி எழுதுவோம்? ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் வந்து என்ன பேஜ்? இஃப் கண்டிஷன் வந்து என்ன? இது JavaScript JSP பேஜ். அதனால நான் JSP ல எழுதுறேன். If role வந்து manager dot equals role. இப்படி எழுதுனே அப்படின்னா, நான் இதுக்குள்ள என்னென்ன பிரிண்ட் பண்ணணும்ன்றத நான் கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவுட் டாட் பிரிண்ட் எல்என், அவுட் டாட் பிரிண்ட் எல்என் வியூ கமா வியூ ஆல் போட்டுக்கலாம், வியூ ஆல் கமா எடிட் ஆல் கமா டெலீட்டு, அதாவது எடிட்னே போட்டுக்கலாம், எடிட்டு டெலீட்டு டெலீட்டு கிரியேட். இதெல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் நான் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணுறேன். இன்னும் நான் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் லிங்க் ஹைப்பர் லிங்க்லாம் எனேபிள் பண்ணல. எல்ஸ் இஃப் HR டாட் ஈக்குவல்ஸ்
equals role ஆ இருந்ததுனா out.println view all comma edit else obvious ஆ நமக்கு வந்து employee தான் else out.println view record அவ்வளவுதான் இந்த மாதிரி சிம்பிளா நம்ம எழுதிட்டா போதும் இந்த இஃப் கண்டிஷன்ல நம்மளுக்கு ரூல் ஏத்த மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து பிரிண்ட் தான் பண்றோம் அடுத்து வந்து நம்ம ஹைப்பர் லிங்க் எனேபிள் பண்ணுவோம் இப்போ வந்து வியூ ஆல் ஹைப்பர் லிங்க் எடிட் ஆல் ஹைப்பர் லிங்க் டெலிட் ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஹைப்பர் லிங்க் இதுக்கும் வியூ ஆல் ஹைப்பர் லிங்க் எடிட் ஹைப்பர் லிங்க் இதுக்கு வந்து வியூ ரெக்கார்ட் ஹைப்பர் லிங்க் மட்டும் கிரியேட் பண்ணுவோம் அப்படி கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த டேஷ்போர்ட்ல வந்து விழுந்துடும் இப்போ வந்து ஜஸ்ட் லாகின் பண்ணுவோம் செக் பண்றதுக்கு ஆர்த்தியா இருந்தா இந்த ஆப்ஷன் எல்லாமே பண்ணும் ஓகேயா ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ண போறோம் இப்போ ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ண போறோம் அதை எப்படி ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுவோம்னா அது HTML தான் நான் பண்ணுவேன் அதை எப்படி பண்ணுவேன்னா இப்போ இதுதான் வந்து என்னோட ஓப்பனிங் ஸ்கிரிப்ட் டாக் இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணி அகைன் நான் ஓப்பன் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா திருப்பி அடுத்தது ஜாவா ப்ரோக்ராம் தான் இதுக்கு நடுவில் நான் ஹைப்பர் லிங்க் எனேபிள் பண்ணிடுவேன் H1 ahref is equal to இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் add record.jsp அப்போ இதுல வந்து நான் add record slash a slash h1 ஃபர்ஸ்ட் மேனேஜரா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆட் ரெக்கார்டு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து வியூ ஆல் ரெக்கார்டு தேர்ட் வந்து இதெல்லாமே இந்த ஜேஎஸ்பி எல்லாமே நான் கிரியேட் பண்ண போறேன் டெலிட் ரெக்கார்டு ஃபோர்த் வந்து வியூ டெலிட் கிரியேட்டு அப்புறம் வேற என்னது வியூ பண்ணியாச்சு டெலீட் அப்டேட் ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுப்பேன் வியூ ஆல் ரெக்கார்டு டெலீட் ஆல் ரெக்கார்டு அடுத்து அப்டேட் சாரி டெலீட் ரெக்கார்டு டெலீட் ஸோ மேனேஜராக இருந்தால் எனக்கு இந்த இந்த இது மட்டும்தான் இப்போ இதுவே நான் HR-ஆக இருந்தால் என்னென்ன பண்ண போகிறேன் ஹெச்ஆராக இருந்தால் ஆட் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் வியூ ஆல் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்புறம் வந்து டெலிட் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் அப்டேட் ரெக்கார்ட் இதுவே எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இது தான் பண்ணுவேன் அதுவும் என்னோட ரெக்கார்ட் மட்டும்தான் வியூ பண்ணுவேன் ஸோ அதனால வியூ ரெக்கார்ட் ஆகும் போட்டிருக்கேன் like the view all are remove from view record refresh பண்ணா view record இப்ப ஷெரினா இருந்தா view all record update all record புரிஞ்சுச்சா இது
சோ இப்படிதான் ஒவ்வொருத்தர் நம்ம வந்து காமனா ஒரே ஒரு டேஷ்போர்ட் பேஜ் தான் கால் பண்றோம் ஆனா ஒவ்வொரு ரோலுக்கு ஏத்த மாதிரி பாருங்க அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அசைன் ஆகும் புரிஞ்சுச்சா இது இல்ல டவுட் இருக்கா எல்லாரும் ஓகே மத்தவங்களுக்கு ஷெரின் டவுட் இருக்கா இல்ல ரோல் ஓகே ஆர்த்தி ஆர்த்தி இன்னொருத்தங்க டவுட் இருக்கா ஆர்த்தி பின் பண்ண சாட் பண்ணு